மோடியை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமாக வச்சு நாடாளுமன்றத்தில் இருந்தே ராகுல் காந்தியை துரத்தி விட்டுருக்காங்க. 8 ஆண்டு காலத்திற்கு மக்களை நேரடியாக சந்தித்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கு. இதே ஜனநாயக நாட்டில் ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம், அசாமினுடைய முதல்வருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வியில் தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். சரி, ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே பேப்பரை படித்தவங்களுக்கு தெரியும். குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இதை நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கிறது, அசாமினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்படக்கூடிய அளவிற்கு அவர் என்ன பேசியிருக்காரு? இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் பாதகத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருக்காரா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கருத்தியலாக எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. சரி, அசாமினுடைய முதல்வர் அப்படி என்ன பேசியிருக்கார்? 16 மார்ச் 2023 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெலகாவி அப்படிங்கிற இடத்துல பேரணி நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதில் கலந்துக்கிட்ட அசாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிற இந்த பாஜகக்காரர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார். புதிய இந்தியாவுக்கு மத ரீதியான பள்ளிகளே தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை பேசியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா, இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரான ஒரு வார்த்தையாக என்னால் பார்க்க முடியுது. மத ரீதியான பள்ளிகளே இருக்கக்கூடாது, தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கு அவர் யாருன்னு எனக்கு புரியல. இதை அசாமில் இருந்து சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாமில் 2020 இதை சட்டமாக மாற்றினவர், அவர் ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்குங்கிறதுனால அதை செஞ்சார். சரி, மதராசாக்கள் மேலே அவருக்கு என்ன கோபம் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ ஆளக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க தப்பு செய்வாங்களா, அவங்க வந்து இந்த மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒட்டுமொத்த மதராசாக்களையுமே அவர் குற்றம் சுமத்துறார். மதராசாக்கள் கல்விக்கூடங்கள் மூலியமாக தான் இந்தியாவினுடைய கலாச்சாரமே கெட்டுப்போகுது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இது குறிப்பிட்ட சமூகத்தினரை மிகப்பெரிய அளவிலான காயப்படுத்தக்கூடிய வேலையாக இருக்குது. குறிப்பாக அசாமில் 2க்கும் மேற்பட்ட மதராசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நேஷ்னல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. இது 2021-2022 தொடர்ந்து அசாமை தாண்டி கர்நாடகா வரைக்கும் அவருடைய பேச்சுங்கிறது வந்துருச்சு. அப்போது அவருடைய பேச்சு அப்படிங்கிற அந்த துணியும் மதராசாக்கள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய கோபமும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ஜனநாயக விரோத போக்கோடு அவர் பேசியிருக்காரா அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் மதராசான்னு சொல்கிறீங்களே, அப்படிப்பட்ட பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கா, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே என்னென்ன செய்கிறாங்கங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் அதுவும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஓவரால் இந்தியாவில் பார்க்கும்போது 30,000-40,000 மதராசாக்கள் பள்ளிகள் இருக்குது. ஆண்களுக்கு தனியாக பள்ளிகள் இருக்குது, பெண்களுக்கு தனியாக பள்ளிகள் இருக்குது. கோயடாவும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அரபு மொழியில் கற்கலாம், தமிழ் பாடமாக கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் ஆங்கிலம் கற்றுக்கலாம், கணிதம் கற்றுக்கலாம், அறிவியல் படிக்கலாம், சமூக அறிவியல் கற்றுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய விருப்ப பாடங்கள் எப்படி வந்து இன்றைக்கி கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் வந்து புறக்கணிக்கப்படும், தமிழ் நாங்கள் சொல்லிக்க மாட்டோம், சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறதுக்கு பாஜக வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. அதே நேரத்தில் அப்போது புதிய இந்தியாவுக்கு மத ரீதியான பள்ளிகள் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அசாமினுடைய முதலமைச்சர் பாஜகக்காரராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருத பள்ளிகளையெல்லாம் மூட சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வியையும் இங்கே நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஸோ சமஸ்கிருதத்துக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு கல்லூரிகள் இருக்குது. அந்த சமஸ்கிருத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மூடிட்டாங்கன்னா பாவம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. சமஸ்கிருதத்தை படிக்கிறவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது சமஸ்கிருதம் வந்து பேசுகிறாங்களா கேளுங்க. சாமிக்கிட்டையும் இவங்கக்கிட்டையும் கம்யூனிகேஷன் இருக்குங்கிறாங்க, ஆனால் சாமிக்கு சமஸ்கிருதமே தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது
சாமி கிட்ட பேசக்கூடிய மொழியே சமஸ்கிருதம் கிடையாது, அதுவும் தமிழ் தான் அப்படிங்கிறது இங்கே சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது சமஸ்கிருதம் பேசு போகக்கூடிய மொழியாகவே இல்லை, பாடமொழியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பாடத்தையும் அவர் மூட சொல்கிறாரா? இது சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான பேச்சு இல்லையா? இது எவ்வளவு ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய விஷயம். அதுவும் பாஜகக்காரராக இருந்துட்டு அசாமினுடைய முதல்வர் பாஜகவினுடைய அனுதாப ஆலை மூலியமாகவும் பாஜகவினுடைய சாதனைகள் மூலியமாகவும் அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அந்த சர்மா அப்படிங்கிற பேர் வச்சுருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வா அவர் சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசுவதை வன்மையாக கண்டிக்க வேண்டாமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை மத ரீதியான பள்ளிகள் தேவையே இல்லைங்கிறாரு. அப்போ சமஸ்கிருதங்கிறது மத சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போது எப்படி இந்த பேச்சு அவர் பேச முடியும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்கு. மதரசாக்கள் மேலே அவர் தொடுத்த மிகப்பெரிய அளவிலான வார்த்தை போர் அப்படிங்கிறது ஆட்சியில் அவர் இருக்கும்போது 600 பள்ளிக்கூடங்களை நான் மூடியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். 600 பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கேன், பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கேன்னு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்கிறதுங்கிறது அசாமில் அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. வங்கதேசத்திலிருந்து வந்த நபர்கள்னாலேயே தான் என்னுடைய மாநிலத்தில் வந்து கலாச்சாரமும் பாரம்பரியமும் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து வங்கதேச சுதந்திரத்துக்கு முன்னாடி எங்கேப்பா இருந்துச்சு? இங்கேருந்து பிரிஞ்சு போனது தான்ப்பா வங்கதேசம். அப்போ இந்தியாவில் குறிப்பிட்ட சமூகத்தினர் இல்லவே இல்லையா? இஸ்லாமியர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இல்லையா? இங்கே சிறுபான்மையினர்கள் இல்லையா? அப்போது பெரும்பான்மையினர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாடு அப்படின்னு அசாமினுடைய முதல்வர் இப்போ சொல்கிறார் அப்படின்னா, 1947 சுதந்திரம் அடைஞ்சப்பையே இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் இருக்கக்கூடிய நாடுன்னு தானே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சீக்கியர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி அவரை கைது பண்ணுறதுக்கு வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கைது பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. ஏன்னா நாட்டினுடைய இறையாண்மையை அவர் கெடுத்துக்கிட்டு இருக்கார். அது லாஜிக்கான விஷயம். அப்போது ஒரு காலகட்டத்தில் சீக்கியர்கள் வந்து தனிநாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டப்போ நேர் என்ன சொன்னார்? இது இந்தியா, எல்லா மதத்தினரும் இங்கே இருக்காங்க, எல்லா மதத்தினருக்குமான வாய்ப்பும் இங்கே இருக்குது, நம்மெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கை எடுத்துகிட்டு தானே இத்தனை காலம் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் ஒரு ஓட்டு அரசியலுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதுவும் நம்ம இந்த நம் இந்த பகுதியை தென்னிந்திய பகுதிகளில் குறிப்பாக வந்து கர்நாடகாவில் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மைக்கு கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினால, ஓசியாக மைக்கு கிடச்சிருக்குங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தவறாக பேசுறது மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத மக்களோட பார்வைக்கே வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த மதராசா பள்ளியில் இவர் சொல்கிற மாதிரியே என்னென்ன தவறு நடக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்தோம்னா அங்கே உண்மையிலேயே ஒழுக்கத்தை கற்பிச்சுக்கிறாங்க. ரெண்டாவது, அறிவார்ந்த குழந்தைகள் உருவாகிறாங்க. எங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து மத ரீதியான பள்ளிகள் வந்து எங்களுக்கு ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறோன்னா, நாங்கள் டாக்டர்ஸை உருவாகணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியர்ஸை உருவாகணும்னு நினைக்கிறோம், விஞ்ஞானிகளை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வட இந்திய மாநிலங்களில் ஒரு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் எதுவுமே படிக்க முடியாமல் அங்கே எந்த விதமான கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் மருத்துவம் இல்லாமல் மருத்துவ கல்லூரிகள் இல்லாமல் தானே நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. அப்போது நீங்கள் அங்கே படிக்கிறதுக்கான எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்காததுனால தானேங்க எல்லோரும் இங்கே வர்றாங்க. அப்போது மதராசாக்கள் அங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த ஒரு மதத்தை மட்டும் அவங்க சொல்லி கொடுக்கல, மதம் சார்ந்து இல்லாமல் நீங்கள் அசாம்லேயே எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கோங்க, படித்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? மதராசாக்களில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். 2016-17 மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 106 கோடி ரூபா மதராசா பள்ளிகளுக்கு ஒதுக்கியிருக்கு. 2017-18 64 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு. இது ஆசிரியர்களுக்கான சம்பளம் உட்பட அங்கே படிக்கக்கூடியவங்களுக்கு. அப்போது ஓராசிரியர் ஈராசிரியர் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் வந்து மதராசாக்கள் பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் உட்பட. அப்போது இங்கே ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது மணியை. அப்போது அங்கே என்ன மாதிரியான பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னா, மத்திய அரசினுடைய பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை அப்படிங்கிற அந்த துறையின் கீழே SPEWM இந்த கோடின் அடிப்படையில் தான், அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான், பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பாடங்களை நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை எழுத்து மூலியமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் படிக்காமல் அசாமினுடைய முதல்வர் வந்து கர்நாடகாவில் வந்து கூக்குரல் எழுப்புறதும் அசாமில் இருக்கக்கூடிய மதராசா பள்ளிகளையெல்லாம் வந்து நான் வந்து அடுத்து மூட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் 600 பள்ளிகளை மூடிட்டேங்கிற பெருமைவாதம் பேசிக்கிறதும் எந்த வகையான நியாயம்?
குறிப்பிட்ட சமூகத்தினர், அதுவும் கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய உடலை நான் மறைச்சிக்கிறேன், என்னுடைய உடலை நான் மறைச்சிக்கிட்டு எக்ஸாம் எழுதுனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு வந்து நீதிமன்றத்தில் வரைக்கும் இன்ன வரைக்கும் பெண்டிங் கேஸாக இருக்கு. ஆனால் அசாமினுடைய முதல்வர் இங்கே வந்து வன்மத்தை கக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட அவர் பேசி 6 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீடியா சேனலும் அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகல. யூடியூப்பில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் சக நண்பர்கள் கூட இதை பற்றி பேசினாங்களா அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை. ஸோ பக்கத்து ஸ்டேட்டு வரைக்கும் பாஜகவினர் வந்து கால் ஊன்றி ஒரு பேரணியில் ஓசிமைக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தினரும் அவங்க படிக்கக்கூடிய பள்ளிகளையும் அவங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தையும் ஏன் கேவலமாக பேசுறது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அது தவறு இல்லையா? அப்போது இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தருக்கு பேச உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சமூகத்தினரை வந்து காயப்படுத்துறது தப்பு இல்லையா? குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, என்னென்னா ஹாபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடத்திட்டத்தில் ஒரு பகுதி இருக்குது, அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க பட்டம் வாங்குறாங்க. அதே மாதிரி உலாமா அப்படிங்கிற பட்டமும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய அந்த அரபு மொழியில் படிக்கும்போது அந்த பாடத்திட்டத்தில் படிக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான அந்த இது கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த கடைசியாக முடித்து வெளில வரும்போது அந்த பட்டம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம உத்தரப்பிரதேசங்கிறது இருக்கிறதுலையே இந்தியாவிலே பெரிய மாநிலம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்துலேயே மிகப்பெரிய அளவிலான மதராசா பள்ளி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே அங்கே தான் இருக்குது. அப்போது உத்தரப்பிரதேசத்துலேயும் சரி, அசாம்லேயும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கல்வி அறிவு அதிகம் கற்ற மாணவர்கள் எங்கே படிச்சிருக்காங்கன்னா மதராசா பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே அரசு பள்ளியில் படிக்கிறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. குறைவான எண்ணிக்கையில் தான் மாணவர்கள் இது பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியான சத்துணவு திட்டங்களோ இலவச பாடப்புத்தகங்களோ அங்கே கிடையாது. அதனால் அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் வந்து பெரிய அளவில் அங்கே போனாலும் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. அப்போது ஓடி ஓடி எங்கே எனக்கு எஜுகேஷன் கிடைக்கும்னு தேடி அலைஞ்சவங்க எல்லாமே மதராசா பள்ளியை நோக்கி தான் ஓடினாங்க. ஏன் அப்படின்னா இங்கே எனக்கு அங்கே எனக்கு எல்லா விதமான கல்வியும் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னைய ஒரு ஆளாக்குறாங்க, 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் என்னை வளர்த்தெடுக்கிறாங்க, எனக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்கிறாங்க, சுதந்திரம் கொடுக்குறாங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, இப்படி எல்லா விதமான விஷயத்தை இந்தி முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது உனக்கு அந்த மாநில மொழிகள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதராசாக்களை மூடுறது அப்படிங்கிறது அப்போது அசாமில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் முட்டாளாக்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எழுத்தறிவே இல்லாத அளவுக்கு ஆக்கி அவங்கள புத்தி இல்லாத ஒரு ஆசாமியாக்கி வெறும் ஓட்டு வங்கியாகவும் வாக்கு வங்கியுமா மட்டும்தான் அசாமினுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மாற்றிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வியை அசாமில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் வந்து அவர் பேசிட்டு போயிருக்காரே அதை கேட்ட மக்கள் மட்டும் கிடையாது, கர்நாடகாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகத்தின் பிள்ளைகளாகிய இந்த தமிழ்நாட்டு மண்ணினுடைய உப்பை கடல் உப்பை சாப்பிட்டு வளர்ந்த நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக ஆளக்கூடிய வர்க்கத்தினுடைய கடமை தான். ஏன்னா இங்கே எந்த மதத்தையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஒரு மதம் வந்து இன்னொரு மதத்தை தழுவி நிற்கிது, ஒரு மொழி இன்னொரு மொழியை தழுவி நிற்கிது, அப்படி மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் மதம் சார்ந்தும் இங்கே ஒவ்வொருத்தவங்களும் வேறுபட்டு இருந்தாலுமே இங்கே எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை குடையின் கீழே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அசாமினுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பேசியிருக்காரா அப்படிங்கிறத இந்த எடுத்து கொடுத்த டேட்டா மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டாக்கோட இயங்கக்கூடிய நம்ம 6 நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஸ்டேட்டில் வந்து ஒருத்தர் பேசிட்டு போயிருக்காரு, அது கூட தெரியாமல் இருந்தால் எப்படி? ஸோ விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. முடிவை நீங்கள் எடுங்க. கமெண்ட் பாக்ஸில் இது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரியா தப்பா அப்படிங்கிறத மக்களோட கையிலேயே விட்டுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.